ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஏடி கே ஆல் இன் ஆல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தேசிய கொடி பற்றினா சில விஷயங்களை பார்க்கலாம் நீளமான சதுர வடிவில் உள்ள நம்ம தேசிய கொடியை மேலிருந்து கீழே பார்க்கும்போது காவி வெள்ளை மற்றும் பச்சை நிறங்கள் காணப்படும் இதில் மூன்று நிறங்கள் இருக்கிறதுனால இதை மூவாரண கொடி அப்படின்னும் அழைக்கப்படுது நம்ம தேசிய கொடியோட நடுவில் கடற்படை நீல வண்ண நிறத்தில் இருபத்தி நாலு ஆரங்களை கொண்ட அசோக சக்கரமும் காணப்படும் நம்ம தேசிய கொடியில் உள்ள ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு பொருளை குறிக்கிறது அதில் காவி நிறம் பலத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது வெண்மை நிறம் உண்மை மற்றும் அமைதியையும் பச்சை நிறம் வளர்ச்சி பசுமை மற்றும் விவசாய செழிப்பை காட்டுவதாக அமைந்துள்ளது நடுவில் உள்ள இருபத்தி நாலு ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் கடல் மற்றும் மேகத்தின் நிறத்தையும் தர்மம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் அது அமைந்துள்ளது நம்ம தேசிய கொடியை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முறை மாற்றியமைக்கப்பட்டது இறுதியாக ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று பிங்காலி வெங்கையா வடிவமைத்த கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாம் சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் தேதி டெல்லியில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆங்கிலேயரோட கொடியை இறக்கிவிட்டு நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய தரக்கட்டுப்பாட்டு துறை அப்படிங்கிற துறையினால தேசிய கொடிக்கு முதல் முறையாக முறை நிர்ணயிக்கப்பட்டது அதில் கொடியோட நீளம் அகலம் நிறங்களின் அளவு துணியின் தரம் மற்றும் கொடி கயிற்றின் தரத்தை பற்றியும் விவரிக்கிறது கொடி தயாரிப்பின் போது இவற்றை மீறுவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் தேசிய கொடி சட்டம் வந்தது அதன்படி தேசிய கொடியை கிழிச்சாலோ எரிச்சாலோ அவமதித்தாலோ தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டது அதுபோல தேசிய கொடியை மண் தரை தண்ணீரில் படும்படியாக விடக்கூடாது தேசிய கொடியை கிழிந்த நிலையிலோ நிறம் அங்கிய நிலையிலோ ஏற்றக்கூடாது அப்படின்னும் சூரியன் உதயத்திற்கு பின்பு தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்னும் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்குள்ளால தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும் என்றும் தலைவர்களின் மறைவின் போது தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட வேண்டும் அப்படின்னு பல சட்டங்கள் இயற்றப்பட்டது அரசியல் முறைப்படி தேசிய கொடியை கையால் நீத காதி துணியில் தான் செய்ய வேண்டும் காலப்போக்கில் தேசிய கொடிக்கு அளவு விகிதமும் நிர்ணயிக்கப்பட்டது இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ள தேசிய கொடியை போற்றுவோம் பாதுகாப்போம் யூ